popping off and hit your ass, dropping all your shit. Oh, y'all don't really know. Y'all don't really know. Y'all don't really mean that. I'ma tear up this whole fucking game. இந்த சீசன் நான் எப்படி கிராண்ட் மாஸ்டர் போனேன், இந்த சீசன் என்னோட கிராண்ட் மாஸ்டர் இந்த வீடியோ வந்துட்டுனா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. அது உங்களுக்கு இப்ப இல்லாம விளையாண்டீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படின்னு கேட்டீங்க, இதோட கஷ்டமான இருக்குது அம்மா தாங்க முடியலங்க. நீங்க எல்லாரும் சாதாரணமா லாஸ்ட் ஒன்ல 20 அளவு பார்த்துட்டு பெருசு போயிட்டோம். முயற்சியால 16 மணி நேரத்துல 6:30 எல்லாம் கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணிட்டோம். பெல் பட்டனையும் அழுத்தி போட்டு ஆள் வச்சுன்னா ஒரு ஸ்டாட்டிக் லைக் முடிஞ்சிருக்கீங்க, எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னா நான் சொல்ல வரல. 2x கார்டு யூஸ் பண்ணாம கஷ்டமா 2x கார்டு இல்லாம கஷ்டப்பட்டு கிராண்ட் மாஸ்டர் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து எங்களையும் கொஞ்சம் திரும்பி பாருங்கன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு போனோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எல்லா சீசனுமே நம்ம கிராண்ட் வந்துருவாங்க, அதுவும் பிங்க் ஹேக்கரு ஃப்ளையிங் ஹேக்கர்லாம் வந்துருவாங்க. அதே மாதிரிதான் நடந்துச்சு ஓகேவா. பிங்கும் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்களுக்கு மேட்ச்ல ரெண்டு மேட்ச் தான் வந்துருச்சுன்னா போய் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஏன்னு கேட்டீங்கன்னா 3rd பிளேஸ் வந்துட்டு இருந்தோம், ஒரு மேட்ச் கூட வந்துச்சுன்னா எங்களால் போய் அடிக்க முடியல. ரெண்டு மேட்ச் தான் வந்துட்டு இருந்து 12 மணி வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போனோம். அதுக்கப்புறமா நெட் பிங்க் கிராண்ட் மாக நிறைய பேர் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி நேரத்தில். ஆனால் அவங்களுக்கு என்ன நடக்கணும், நிறைய மைனர்ல அப்படியே சுவிச் ஆஃப் பண்ணி 12 மணியோட முடிச்சிருவாங்க அவங்க கிராண்ட் மாஸ்டர் பூசிங்க. 6 மேட்ச் வந்தா பரவாயில்ல, 2 மேட்ச் வந்தா பரவாயில்ல. ஹேக்கரு தொடர்ந்து செஞ்சுட்டாங்க சொல்லலாம். கிட்டத்தட்ட அப்பதான் டைமண்ட் 3 இருக்கும், டைமண்ட் 4 ஹேக்கருங்க எங்களால அவங்களை அவ்வளோதான் கழுவி எழுதி திருக்கணும், அவ்வளோதான் எங்களால பண்ண முடியுது. ஆனால் அவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க எல்லா மேட்சுமே ஹேக்கரு. ஒரு மேட்ச்ல ரெண்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹேக்கர் வந்தாங்க, அதுவும் ஒரே மேட்ச்ல பார்த்து இவரை எதுக்குமே பிரிஞ்சு போயெல்லாம் வந்துச்சுன்னா சரியாக பண்ணி கொண்டு வந்தோம். அந்த 6 மணிக்கு மேலே தான் வந்துச்சுன்னா கொஞ்சம் நிம்மதியாக வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி எங்களுக்குலாம் பெருசாக அவ்வளோ ஹேக்கர்லாம் வரல. வந்திருந்தாலுமே அது எப்படின்னா புதுசாக ஃப்ரீ ஃபயர் காரங்க ரிசர்வே சிஸ்டம் அப்படின்னு வந்துடும். 3 பேருமே மிச்சம் 3 பேருமே வந்து ஒரு ஸ்குவாடே வந்துச்சுன்னா ரிவியூ பண்ணி மறுபடியும் தான் பண்ண முடியல. லாஸ்ட் ஒன்று 40 அல்லது 50 முடிச்சுது. நீங்களேக்கும் அந்த அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துனா போதும், யாரை வேணாலும் நம்ம எடுத்துருக்கோமோ அத்தனை பிளேயர்ஸை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். அதனாலேயே லாஸ்ட் ஒன்று நிறைய அலைவு வந்துச்சு அப்படின்னு கத்திட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உண்மை. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, போயா அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா நாட்கள்லையும் எங்களுக்கு வந்து ரொம்ப நாளையில் கிராண்ட் மாஸ்டர் கஷ்டப்பட்டு முக்கி முக்கி போயிட்டோம். அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் கொடுத்து வாழ். ஜாலியாக பேசுவேன், ஜாலியாக பேசுவேன். நீங்கள் ப்ளே பண்ண முடியாது.